ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக புகழ் பெற்ற அடிடாஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா, இப்போ சீனா, போர்ச்சுகல் இந்த மாதிரி நாட்டை தொடர்ந்து தமிழ்நாட்டில் சென்னையிலையும் கால்பதிக்க போகிறாங்களாம். ஸோ இவங்க சரி, அவங்க எதுக்கு வரப்போகிறாங்க? அதாவது சென்னை தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஏசியாவில் அவங்க கால் பதைக்கிற முதல் இடமா சென்னை இருக்க போகுது. ஸோ எதுக்காண்டி அவங்க சென்னைக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருங்க. செருப்பு ஷூஸ்னாலே பார்த்தீங்கன்னா அடிடாஸ்ங்கிற ஒரு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொருத்தருடைய பிராண்ட் ஃபேவரட் பிராண்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கேற்றமான ரேட்லேருந்து அந்த அடிடாஸோட ஷூஸாக இருக்கட்டும், செருப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ சீனா, போர்ச்சுகல் இந்த மாதிரி ஒரு நாட்டிலலாம் அந்த ஒரு பிரபலம், அதாவது மிகப்பெரிய ஒரு கம்பெனி இப்போ சென்னையில் அவங்களோட செருப்பு கடையே திறக்க போகிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எதுக்காக வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ் யூஸ்வல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஏன்னா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் எவ்வளோ நாள் தான் நம்ம வியாபாரம் பார்க்குறது, தமிழ்நாட்டு மக்களையும் அப்படி அள்ளி கவர்ந்து கொண்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு புது வகையான செருப்புகளை லான்ச் பண்ணலாம், புதுவையான செருப்புகளை தயாரிச்சு இந்த புள்ளிங்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுவையான செருப்புகளை தயாரிச்சு நம்ம நாட்டுக்கு அப்படியே விட்டா தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே அள்ளிட்டு போயிட மாட்டாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் தான் அதை சும்மா இதை அப்படியே காட்டினாலே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தமிழ்நாட்டு மக்களையும் கவர்ந்து கொண்டு போறதுக்காக, தமிழ்நாட்டிலையும் வியாபாரம் பண்ண போறதுக்காக இப்போ அடிடாஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரப்போறதா, அதுக்கான வேலைகளும் நடந்து கொண்டு இருக்குன்னு இப்போ ரீசண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அடிடாஸ்னாலே ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிடிக்காதவங்க யார் தான் இருக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் இருந்துச்சு. ஸோ அடிடாஸ் கம்பெனி இப்போ வர்றதுனால ஏற்கனவே இருக்கிற கம்பெனி, சென்னையில் இருக்கிற கம்பெனிக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டால், அஸ் யூஸ்வல் கண்டிப்பாக ஏற்படும் என்று தான் நினைக்கிறேன். அது வந்து தெரியல, அந்தந்த பிராண்டை பொறுத்து. நமக்கு எப்படி தர வாக்குற செருப்பு இருக்கு, 100 ரூபா செருப்பு, சாரி 100 ரூபாயா 120 ரூபா செருப்பு இருக்கு. அந்த செருப்புனாலும் தரமா உழைக்கக்கூடிய செருப்பு இருக்கு. அதனால நம்ம அடிடாஸ் தேவை போகிறது இல்லை. இது வரைக்கும் நான் செருப்பு யூஸ் பண்ணதும் இல்லை, அடிடாஸ் பிராண்டோட செருப்பு நான் யூஸ் பண்ணதில்லை. நமக்கு எப்பவுமே நம்மளுடைய 100 ரூபா செருப்பு இருக்கான், 4 வருஷம் 3 வருஷம்னாலும் தரமா நின்று உழைப்போம். ஸோ வெறும் 100 ரூபா 120 ரூபா தான் வரும். அது விகேசின்னு நினைக்கிறேன், விகேசி அது பிராண்ட் நேமே எனக்கு தெரில, அந்த 100 ரூபா செருப்போட பிராண்டே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ சின்னதாக எழுதியிருக்கும், அது என்ன பேர்னு தெரில. அதுக்காண்டி செருப்பெல்லாம் எடுத்து காட்ட முடியாது உங்களுக்கு, ஸோ சாரி கோச்சுக்காதீங்க. அதை தாண்டி இப்போ ரீபிராண்ட்னா வால்க்ரோ, விகேசி, பாரகான், வாட்எவர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்குலாம் பாதிப்பு ஏற்படுமாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த அடிடாஸ் நிறுவனம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம நின்று வேடிக்கை பார்ப்போம். வேடிக்கை பார்த்துட்டு செருப்பு வாங்குவோம். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கம்பெனி வரப்போகிறதுங்கிறது, அடிடாஸ் நிறுவனம் இந்த இடத்துல வரப்போகிறதுங்கிறது யார் யாருக்கும் தெரியலையோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் சாரி, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இந்த லைக்கே பண்ணிங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி பெரிய ஒரு இடத்துக்கு நம்ம வீடியோவை கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்பி இந்த வீடியோ முடிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், இரிட்டேட்டிங் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. டாடா, பாய் பாய்.